ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து குபேரப்பட்டோர் சாரீஸ். ஸோ குபேரப்பட்டோர் சாரீஸில் இன்றைக்கி வந்து ரொம்ப நியூ அப்டேட்ஸ் எதுவும் இல்லை, ரீஸ்டாக் தான் நிறைய ஆயிருக்கு. ஸோ இந்த பீகாக் பார்டர் சாரீஸ் வந்து ஒரு 2 கலர்ஸ் வந்து ரீஸ்டாக்ல புதுசாக நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டதுக்கும் இன்றைக்கி வந்து வீடியோவில் போடுறதுக்கும் ஒரு 2 கலர்ஸ் வந்து புதுசாக ரீஸ்டாக்காக இருக்குது. பேலன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பீகாக் பார்டர் சாரீஸ் வந்து அவைலபிள் கலர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். பீகாக் பார்டர் சாரீஸுமே வந்து ருட்டீனில் ஒரு 15 டேஸ் அப்படி 20 டேஸ் ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா இதெல்லாமே ரெகுலர் ஸ்டாக், ரெகுலராக நீங்கள் எப்போ கேட்டாலுமே இருக்கும். சில டைம் ஒரு சில கலர்ஸ் சோல்ட் அவுட் ஆகிருக்கும் கம்ப்ளீட்டாக, ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட டேஸ்க்குள்ளே ரீஸ்டாக் வந்துடும். அதனால் இந்த பீகாக் பார்டர் சாரீஸ் வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே அந்த செல்ஃப் பேட்டர்னில் எப்படி அவைலபிள் எப்போவுமே இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இந்த பீகாக் பார்டர் சாரீஸு. ஸோ இந்த பீகாக் பார்டர் சாரீஸில் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸில் வந்துடும். 1150 ப்ளஸ் ஷிப்பிங் ரேஞ்சஸில் உள்ள ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் வந்துடும். ஸோ இன்றைக்கி குபேரப்பட்டோ பொறுத்தவரைக்கும் அடுத்த அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லி கான்ட்ராஸ்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம்க்கு அடுத்து வந்து லக்ஸுரி அப்டேட்டில் இருக்கும். 1299 ப்ளஸ் ஷிப்பிங்கில் இருக்க சாரீஸு. இந்த சாரீஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீமியமாக கம்பேர் பண்ணும்போது மெட்டீரியல் இன்னும் கொஞ்சம் தின்னாகவே இருக்க மாதிரி இருக்கும். என்னென்னா மெட்டீரியல் இன்னும் ஃப்ளெக்சிபிள் பண்ணணும், இன்னும் உங்களுக்கு லைட் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி ஆஃப் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியலாக தான் இருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரீஸு. இதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகான கலர்ஸ் சார்ட்டில், ப்ரீமியமில் கிடைக்காத கலர் சார்ட்டில் வரும் லக்ஸுரி குவாலிட்டியில். ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா குபேரப்பட்டோவில் செல்ஃபில் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை, ப்ளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட்லேயும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஸோ அடுத்து குபேரப்பட்டோவில் இன்னொரு அப்டேட் இருக்குது, டிஜிட்டல் சாஃப்டி மட்டும் இருக்குது. டிஜிட்டல் சாஃப்டிலையுமே ரெண்டே சாரீஸ் மட்டும்தான் இன்றைக்கி, ரெண்டே கேட்லாக் சாரீஸ் மட்டும்தான், ரெண்டு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் இன்றைக்கி வந்து குபேரப்பட்டோ இல்லாமல் இன்னொரு 3 அப்டேட்ஸ் இருக்குது, 3 மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கும் என்ன கலர்ஸ் வந்து ரீஸ்டாக் வந்திருக்கு, என்ன டிசைன்ஸ் வந்து ரீஸ்டாக் வந்திருக்கு அப்படின்றது அப்டேட்டுமே தெரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட இந்த கலர்ஸ் வந்து எனக்கு அனுப்புங்க, ஆனால் அதே சேம் வீடியோவில் நம்ம போட்டிருப்போம், பட் அதை வந்து அவங்க ஸ்கிப் பண்ண இடத்துல போனதுக்கப்புறம் ஸோ இந்த கலர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் ஒன்ஸ் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு இல்லாமல் வந்து பிக்சர்ஸ் அப்படின்னு எந்த கஸ்டமருக்குமே வந்து ஷேர் பண்ணுறதில்ல, எல்லாமே யூடியூப் சேனலில் வந்து பார்த்து தான் கஸ்டமர்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்ஸ்அப் குரூப் கம்யூனிட்டி பேஜில் வீடியோஸில் போடுறது இல்லாமல் சில அப்டேட்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் கம்யூனிட்டி பேஜ்லேயும் வித் டிஸ்கிரிப்ஷன் ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடையே போடுவோம். கம்யூனிட்டி பேஜில் போடுறதில் ரீட் மோரை கிளிக் பண்ணி என்ன சாரியோட என்ன மெட்டீரியல் ப்ரைஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரீட் மோரை கிளிக் பண்ணாமலே என்ன ப்ரைஸ், இது என்ன மெட்டீரியல், நிறைய என்குவரிஸ் வருது. ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ இப்போ ஒரு போஸ்ட் போடுறேன், இப்போ ஒரு ஒரு டிசைனில் ஒரு 10-15 கலர்ஸ் இருக்குது, ஒரு போஸ்ட்டில் ஒரு ஃபைவ் சாரீஸ் மட்டும்தான் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்த போஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற பேலன்ஸ் கலர்ஸுமே செக் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் இல்லை, நீங்கள் ஃபைனல் போஸ்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டு போஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷனில் காமிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை கிளிக் பண்ணி போயிட்டு மிச்ச போஸ்ட் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்றத. நான் வந்து இந்த போஸ்ட்லேயே வந்து நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வீடியோவில் போடுறது இல்லாமல் நியூவான கலெக்ஷன்ஸ் வந்து போஸ்ட்லேயுமே போட்டிருப்பேன். ஸோ இப்போ தான் பார்த்துட்ருக்கிறது வந்து குபேரப்பட்டோவில் டிஜிட்டல் சாஃப்ட்வேர். டிஜிட்டல் சாஃப்ட்வேரில் இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், கலரே டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன்ஸில் இருந்துச்சு. செகண்ட் பார்த்த சாரி பார்த்திங்க அப்படின்னா யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் போயினாலுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற அளவுக்கு பீசஸ் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம 2 பார்க்குற சாரீ பார்த்திங்க அப்படின்னா கிரேப் சில் சாரி. கிரேப் சில் சாரியில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து மைசூர் கிரேப். மைசூர் கிரேப்பில் வந்து ப்ளைன் பேட்டர்னில் வர மாதிரி, கீழே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் பேட்டர்னில் பார்டர் வர மாதிரி உள்ள சாரி. இந்த மாதிரி பேட்டர்னுமே ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, டிசைன்ஸ் மட்டும் வேரி ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. இன்னொரு ஒரு அவேர்னஸ் பார்த்துக்கோங்க, மைசூர் கிரேப் சில் சாரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 550-599 ரேஞ்சஸில் மைசூர் கிரேப் அப்படின்னு போட்டு போடுறாங்க. அது வந்து உங்களுக்கு பியூர் மைசூர் கிரேப்பாக வராது, அது நார்மல் கிரேப் மெட்டீரியலை வந்து மைசூர் கிரேப் அண்ட் மீன் உங்களுக்கு டூப்ளிகேட் குவாலிட்டின்னு சொல்லுவோம்ல, பார்க்குறதுக்கு மைசூர் கிரேப் மாதிரியே ரெடி பண்ணி உங்களுக்கு 550 அந்தமாரி ரேஞ்சஸில் போடுவாங்க. ஆனால் குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்காது,
ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைசூர் கிரேப்லேயே கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் இது வந்து லுக் லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியோர் மைசூர் சில்க் இருக்குல்ல அந்த மாதிரி பேட்டர்னை ரெடி பண்ணால் மைசூர் கிரேப் சில்க் சாரி நல்ல ஒரு லக்ஸுரி குவாலிட்டியில் வந்துடும். இந்த சாரீஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து மைசூர் கிரேப் சில்க் இல்லாமல் காட்டன் கிரேப், இதுக்கு அடுத்து பார்க்குற சாரீ வந்து காட்டன் கிரேப் போட்டிருக்கோம். இன்றைக்கி கிரேப் சில்க் நம்பர் டூவில் பார்க்குற கிரேப்பில் வந்து மைசூர் கிரேப்பில் ரெண்டு பேட்டர்ன் போட்டிருக்கோம், அடுத்து வந்து காட்டன் கிரேப்பில் ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நேற்று ஒரு ஃப்ரெண்ட் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க டோலா சில்கில் வந்து 550 ரேஞ்சஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளுமே 550 ரேஞ்சஸில் டிசைன் வைஸ் சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து ஒரு ஏதாவது நீங்கள் வீடியோ எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா 550 ரேஞ்சஸ் டோலா சில்க் போட்டிருப்போம். நீங்கள் டோலா சில்க் மாதிரியே 550 ரேஞ்சஸ் இல்லை 450 ரேஞ்சஸில் வேறு சைட்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணி கொடுக்க. நான் இப்போ சொன்ன மாதிரியே தான் மைசூர்லேயும் சரி மைசூர் கிரேப்லேயும் சரி எப்படி குபேரப்பட்டுலேயும் வந்து ப்ரீமியம் லக்ஸுரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இல்லாமல் டூப்ளிகேட் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரியே தான் டோலா கிரேப் மாதிரியே ரெடியாகிருக்கேன். டோலா காட்டன் அது பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரேப்போட அந்த கொஞ்சம் டோலானா அப்படின்னா காட்டனும் கிரேப்பும் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வியோ பண்ணுறதுக்கு ரொம்ப முடம்புடப்பா இருக்காது. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸில் அந்த சாரீஸ் எடுத்தீங்க அப்படின்னா காட்டன் தான் மிக்சட் ஜாஸ்தியாக இருக்கும். மீன் பாலிஸ்டர் காட்டன் அந்த மாதிரி டோலா காட்டனே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து டோலா சில்க் நிறைய சைட்ஸில் நானே நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து ஒரு சாரீ பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சாரீ ஒன்று ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அதில் நிறைய டூப்ளிகேட் குவாலிட்டி அந்த நிறைய குவாலிட்டி வைஸ் இப்போ ஒரு சாரீ வருதுன்னா அதில் ப்ரீமியம் அது நல்ல ட்ரெண்டிங்கில் போதுன்னா லக்ஸுரி அதிலே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி லோ குவாலிட்டி அதை வந்து உங்களுக்கு இமிடேட் பண்ணி உங்களுக்கு டூப்ளிகேட் குவாலிட்டி அப்படின்னு நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் தேவைப்படுதோ அந்த குவாலிட்டியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம த்ரீயில் பார்த்துட்ருக்க சாரீஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான். சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்குற இது வந்து உங்களுக்கு மைசூர் ஜார்ஜெட்டில் ஜரி போட்ட மாதிரி வர சாரி. நிறைய பேட்டர்ன் இன்றைக்கி வந்து சிஃபான் ஜார்ஜெட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு மைசூர் ஜார்ஜெட்டாக இது இல்லாமல் வந்து உங்களுக்கு காதி ஜார்ஜெட்டில் டிஜிட்டல் பிரிண்ட் வச்ச மாதிரி இருக்கிற சாரீஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சாரீலாம் பாருங்கள் விஸ்கோஸில் ஜிக்ஸாக் பேட்டர்னில் வர சாரி. இதெல்லாம் விஸ்கோஸ் பேட்டர்ன் வரும். அடுத்து இதுக்கு அடுத்து பார்க்குறது வந்து ரஷ்யன் விஸ்கோஸில் வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்து பார்க்குறது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் போட்டு காதி ஜார்ஜெட்டில் வரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜார்ஜெட் அண்ட் சிஃபான் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். ரெட் வித் க்ரீன் காம்பினேஷனில் சிரோக்ஸி ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கிற சாரீ பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம விஷால் சிஃபானில் பிளைனில் போஸ்ட் பண்ணியிருக்கதே பார்த்திங்க அப்படின்னா 850 ப்ளஸ் ஷிப்பிங்கில் போஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா அது அவ்வளோ ஒரு சாஃப்டாக ஃபெதர் ஃபீல் பிராண்டட் குவாலிட்டி வரும். ஸோ அதே இன்றைக்கி விஷால் சிஃபானில் சிரோக்ஸி ஸ்டோன் வச்ச மாதிரி ரொம்ப சூப்பராக பார்ட்டி வீருக்கு வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்க சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 1199 ப்ளஸ் ஷிப்பிங்கில் இருக்க மாதிரி இருக்கும். பட் அது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சாரியை ஃபீல் பண்ணால் தான் இதோ இதுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு 300-400 கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தோணும். ஏன்னா அவ்வளோ ஒரு சாரி குவாலிட்டி அப்படி இருக்கும் அந்த ஃபெதர் மாதிரி இருக்கும். நீங்கள் உபயோகம் பண்ணியிருக்கதே தெரியாது. அதில் சிரோக்ஸி ஸ்டோன் வச்சதுனால உங்களுக்கு பார்ட்டி வியர் கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கணும். இந்த சாரீ தான் சொல்கிறேன். இது வந்து விஷால் செஃபான். அதில் உங்களுக்கு பெய்டிங் இருக்குது பாருங்கள். பாடியில் வந்து அந்த ஷிம்மர் பெய்டிங் மாதிரி கொடுத்து தள்ளி தள்ளி உங்களுக்கு சிரோக்ஸி ஸ்டோன் கொடுத்த மாதிரி இருக்கும். இது வந்து விஷால் செஃபான். இதோட குவாலிட்டியே வந்து வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு உங்களுக்கு மங்களூரி காட்டனில் வந்து உங்களுக்கு வந்து பிளவுஸ் ஜெக்கான் பிளவுஸ் வந்துடும். ஸோ அடுத்து பார்க்குற இதுதான் உங்களுக்கு காதி ஜார்ஜெட்டில் டிஜிட்டல் பிரிண்ட் வச்ச மாதிரி டிஜிட்டல் சாஃப்டி மாதிரியே இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு குபேரப்பட்ட டிஜிட்டல் சாஃப்டி மாதிரியே ஏன்னா டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்துருக்கும். பட் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு காதி ஜார்ஜெட் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து காதி மெட்டீரியலில் வந்து கேட்டு பர்ச்சேஸ் பண்ணுற சாரீஸ் வந்து இந்த டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்த மாதிரி நல்லா சூப்பராக ஃபங்க்ஷன் வியர்க்கு நீங்கள் வியோ பண்ணிக்கிற மாதிரி கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் ரொம்ப அழகான சாரீஸாக வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்துருக்க இது வரையுமே 3 types ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கும். அடுத்து ஃபோர்த்தாக பார்க்குற ஒரு மெட்டீரியல் இருக்குது. ஃபோர்த்தாக பார்க்குற செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா காட்டன் செக்ஷன். காட்டனில் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு பேசிக்காக ஒரு ஃபார்மல் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்னமாக ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற லினன் சாரி லினன் காட்டன். லினன் காட்டனில் இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான். லினன் காட்டன் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும் ப்ரீமியம் குவாலிட்டியில் போகணும் அப்படின்னா 1000 above தான் வரும். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரைக்கும் காட்டனில் வந்து லினன் காட்டன் போஸ்ட் பண்ணியிருக்கோம்.
காட்டன் சில்கில் வந்து பகல்புரி காட்டன் சில்க் போஸ்ட் பண்ணியிருக்கோம். காட்டன் சில்கில் சீக்வன்ஸ் ஒரு குறைச்ச மாதிரி சாரீஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் காட்டன் அண்ட் காட்டன் சில்க் வந்து பேட்டர்ன் வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப அழகான பேட்டர்னாக இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ போட்டிருந்தேன் இந்த 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோவில் கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் லைக் கொடுங்க. உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷன் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.